இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டீங்களா? அப்பா ஒத்துக்கிட்டேன். எதுக்காக இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணும்? உங்களுக்கு என்ன படம், அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? பணம் இல்ல, அப்பா அவர் கடமையை முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். பாலு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மாப்பிள்ளைக்கே கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும். அதுக்கே அப்பா என்ன செய்யப்படுறாருன்னு தெரியல. இருக்கிற நிலைமை அவ்வளவுதான். நிலைமைக்கு மீறி ஆசைப்பட்ட முடியுமா? இந்த இடமாவது அமைஞ்ச சரி. சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்க பையனுக்கு நீங்க கேட்ட பணம் சீதாவோட அப்பா கொடுத்தா இல்ல, நீங்க அவங்க சொந்தமா இல்ல? அப்புறம் சீதாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எந்த சம்பந்தமும் இல்லைன்னா அவன் எதுக்கு பணம் கொடுக்கணும்? என் பையனுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் கேட்கனே தவிர செகண்ட் ஹேண்ட் பொண்ணு கேட்கும். வாய் அடைச்சு பேசுங்க, என் பொண்ணு நெருப்பு மாதிரி. அது சரி, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க, புகைஞ்சிருச்சு. கால் இல்லாத என் பையனுக்கு நீ பொண்ணு தரேன்னு சொன்ன உடனே நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போகுது, நல்ல குடும்பம். உதவி செய்ய வேண்டியதுதானே. சீதா, எல்லாருக்கும் வாங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். லட்சுமி, மளிகை கடைக்காரனுக்கு பாக்கி, பால்காரனுக்கு பாக்கி அப்படின்னு இனிமே நீ என்கிட்ட கேட்க போறதில்ல. கலா புருஷன் குடிக்கிறான், அடிக்கடி பணம் கேட்கறான் அப்படின்னு இனிமே நீ வருத்தப்பட மாட்டேன். அம்மா சீதா, நல்ல மாப்பிள்ள அவை இல்லைன்னு வருத்தப்படுற இல்ல, அந்த கவலையும் இனிமே உனக்கு இருக்காருமா. நம்முடைய எல்லா கஷ்டமும் இங்க விட முடிய போகுது. நம்ம எல்லா கஷ்டமும் தீரணும், ஏதாவது தேவத வந்து வரம் கொடுத்தாங்க முடியும். சந்தேகிக்க வேண்டாம். எங்களின் முடிவுக்கு நாங்களே காரணம். இப்படி செல்வோம். அம்மா, அப்பாக்கு லாட்டரி சீட்ல 10 லட்சம் அடிச்சிருக்குமோ? அப்படி இருக்க முடியாதுடி. லாட்டரி விழுந்திருந்தா கடங்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இன்னொரு வீடு தேடி வந்திருப்பாங்களே. அப்போ ரேஸ்ல ஏதாவது பெருசா விழுந்திருக்குமோ? ரேஸ் விளையாட பணம் வேணும், அப்படியே இருக்க முடியாது. அப்பா ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கிருப்பாரு, அவ்வளவு திறமை இருந்தா நமக்கே இந்த கஷ்டம். ஏண்டே மண்டையை போட்டு உரைச்சுக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தெரிய போகுது. பொருள் இல்லையா? பெத்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு தகப்பனுடைய கடமை எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்க போற. போய் எல்லாத்துக்கும் விரும்பி ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு என் கையால எல்லாருக்கும் விருந்து பரிமாறப்படும். என்னங்க இப்பதான் வச்சிருப்பேன் காணும்? என்ன பணமா? எங்கிட்ட இருக்கணும்
அப்ப என்ன இருந்தது? நீ ஏன் கல்வி பழைய கல்வி கேட்டு என்னத்தை பாப்பாங்க? நீ தெரிஞ்சா சொல்லி நேரம் சுமார். என்னப்பா நீ பேசுற? என்னன்னு சொல்லாம கோவப்பட்ட அப்படிங்க. ஏன் கால இருந்து புதுராக பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ இப்பெல்லாம் நான் எப்படி சொல்லி போய் கேட்பதுன்னு தெரியலையே. அப்பா தேவையில்லாம ஏன்பா அவங்கள கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தேடுறது இதுதானே? சீதா சீதா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு இந்த முடிவுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. நான் போய் சேர்ந்துட்டா என்ன நிம்மதியா இருக்கல? என்ன எல்லாருமே என் சாகணும். அதனால என் கதையை நானே முடிச்சிட்டேன். அடுத்த ஜென்மம் நடந்த எல்லா வசதியும் உங்களுக்கு நம்ம மகள பொறுக்கணும். யார் செஞ்ச புண்ணியமோ விஷத்தை குறிச்சோம் சீதா போச்சுக்கிட்டேன். இதுக்கு மேல அவளுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா கண்டிப்பா அவள் உயிரோடு இருக்க மாட்டான். அம்மா நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பரிதாபப்பட்டுதான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல உண்மையிலேயே அவன் மேல ஆசை வச்சிருக்கியா? ஆசையா? அவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். அப்பாவுக்கு பயந்துதான் இவ்வளவு நாள் சொல்லாம இருக்கேன். பயந்தா ஒண்ணும் நடக்காது. போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. போ. Excuse me, sorry for the disturbance. I want 5 rupees. Hey, எடுக்கிறது பிச்சை பேசுறது இங்கிலீஷா? நீ என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்தவனா? Yeah. அம்மா எங்கிட்ட போய் பிச்சை கேக்குறியா? நீ என்ன ஊருக்கு போகுது சார்? Yeah. எனக்கு வாங்கி தாண்டா பழக்கா கொடுத்து பழக்கம் இல்லப்போ. அப்பா சன் அடிச்சு பல்லுகள் எல்லாம் பார்த்து போடுற நாய் ரெண்டு என்ன கூப்பிடுறேன் பொண்ணு பார்க்கணும். சும்மாட இந்த வயசுல பொண்ணு பாக்குது உங்களுக்கு இல்லப்பா. எனக்கு நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். காதல் பண்ணியா? போட்டிருப்பாரு. தருவார் 7 ரூபாய் தருவார். என்ன கிண்டலா? இதுக்கு அவன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா வேலைக்கு சேர்த்தேன். இந்த பரதல நான் திருப்பி எடுக்கணுமா? வரதட்சணா கல்யாணம் கிடையாது. அப்பா நான் காதலிச்சது கல்யாணத்துக்காக, வரதட்சணைக்காக இல்ல. அது எங்களுக்கு தெரியும். என்ன காதல் விட்டுக்க வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா உன் கல்யாணத்தை முடிவு பண்ண முடியும். நான் அதனாலதான் உங்களை கேட்டேன். நீங்க சம்மதம் சொல்லலன்னா வேற முடிவு எடுத்துக்கிறேன். என்னடா முடிவு எடுப்ப? வீட்டை விட்டு வெளியே போவேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். சந்தோஷமா இருக்கும். எடுத்து பசியா? கையெடுங்க மிஸ்டர் மணி. என்ன பேசுறீங்க? உங்க பேர் மணி தானே? ஆமா. அதனாலதான் கூப்பிட்டேன். புறப்படுறேன். டேய் போறேன்டா, உள்ள போற. கேட்டு அங்க இருக்கு. ஏன் சம்பாதித்துல அவங்க தூய் எடுத்துட்டு போறேன். பாப்பா அப்படியே ஏன் சம்பாதிச்சு சாப்பிட்டு அதெல்லாம் கையோட்டு வாங்கி எடுத்துருப்போம். என் பையன் வீட்டை விட்டு போறங்கறா, அதுக்கு நீங்க எதுக்கு ஆளுங்கிட்டு டைலாக்கா? பையா பொங்கல் படம் வாங்கி போட்டு நான் டிஸ்ட்ரிபியூட் ஒரு சின்ன பிளாஸ்பேக். உன் பையன் மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருந்தான். நல்ல இடத்துல வேலை பார்த்தான். அங்கேயே ஒரு பொண்ணை காதலிச்சான். எங்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான். உன்ன மாதிரியே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். பருமானும் போச்சு. அப்போ நானும் பிச்சியா? நியூ பேஸ் பிச்சைக்கார ஐயா. என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறதே தெரியல ஐயா. ஐயா ஐயோ நினைச்சு பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கு. இப்ப பயந்து என்னையா பிரயோஜனம்? டூ லேட் டூ லேட். அசப்ல பாப்பா என்ன மாதிரியே இருக்க. பட்டு ஒண்ணுதான் குறைச்சல். அப்படியா? சீக்கிரமா என் கூட கிளம்பு. என் தெருவ பாதி பாதியா எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை. ஸ்வீட் பேரத பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் சாப்பிடுங்க. இப்ப டீ மட்டும் போதும். குடுமா
விதியாரு என் மூணாவது. இதுல யாரும் நல்லா பெரிய சும்மா கொடுத்து பால் வாங்கறதுக்க என் மக மாதிரி ஒரு இலக்கு வாங்கி கிடைப்பான். வரதட்சணை முக்கியமாகும்ல அப்பா அனாவசியம் அடிக்க பேசிக்கிட்டு பிடிக்கல என்ன போயிட சொல்லுங்க. எங்க போறது அதே பையன சொக்கு போட்டு போட்டு பயங்கிட்டே சரிங்க வரதட்சணை எவ்வளவு தருங்க? வரதட்சணையா? ஏன் நீ வாங்கலையா? அப்படின்னா என்னன்னு தெரியவே தெரியாது சார். ஆனா நல்ல சைஸ் வாரியும் பெண் குழந்தைகளை பெற்றுக்க மட்டும் தெரியும். இந்த பாருங்க இங்கே நிலவரப்படிய பையனுக்கு மார்க்கெட் ரேட் 3 லட்சம் ரூபாய். அப்ப மார்க்கெட் அனுப்புங்க சார். அங்க அறுபதாயிரம் இந்த பொண்ணு பையனை மறைக்கிட்டா அவ்வளவு பணம் தர அளவுக்கு எந்த வசதி இல்லைங்க. ஏதோ என் பையன் லவ் பண்ணி துவச்சிட்டேன் அதுக்காக கொஞ்சம் ரிடக்ஷன் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிங்க. நான் எவ்வளவு தரணும் கொடுங்க? ஒரு 2,99,000 ரூபாய் கொடுங்க. 1,000 ரூபாய் ரிடக்ஷன். ஆமா டேட்டா கம்மி ஸ்டேல கொடுத்துருக்கேன். யூ டோன்ட் லைக் என்னங்க இது? அட என்னங்க இது சொன்னாலும் என்னங்க ரப்பர் மாதிரி எடுத்து தருவீங்க? முடிவு என்ன தருவீங்க? ஒன்னதான் சும்மா டம்மி எங்களால 25,000 ரூபாய் கொடுங்க. இது வரைக்கும் உங்க பொண்ணைய பையனை லவ் பண்ணதுக்கு கணக்கு சரியா போதும் சொல்லி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க அதோட தாலிக்கு தனியா பணம் கொடுத்துருந்தா அப்புறம் முகூர்த்த பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல பட்டு பகையா எடுத்துருங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருங்க. 8ஆம் தேதி முகூர்த்தம் நல்லா இருக்கு அன்னைக்கே வச்சுக்கோ. அப்புறம் வச்சுங்க. ஒரு ஆள் விடாம பார்த்து முயலுது முயலுதான் டிஃபன் சாப்பிட கூடாது. வாங்க ஃபேமிலியோட வண்டிக்கு போட்டுருக்கேன். டிஃபன் சாப்பிட்டீங்க? இப்பதான் சாப்பிட போறோம். பொய்யோட போறீங்க? 10 ரூபாய் எழுத போறோம். ஃபேமிலியோட வந்து கொட்டிட்டு 10 ரூபாய் எழுதுங்க. போயா 100 ரூபா எழுதியா? போயா பொய்யோட சாப்பிட போயா? என்ன புருஷனை தனியா கூப்பிடுற மத்தலாம் தாலிய வாங்கி கட்டத்துக்கு நான் ஒன்னும் படையல. இப்ப தானா நீங்க பையன் இந்த மாதிரி ஏதாவது செய்வேன் தெரிஞ்சுதா நானே ஒரு தாலியை வாங்கிட்டு வந்துட்டேன். ரெண்டு ஐயர்கள் இங்க வந்து ஸ்டீரிய போனிக்கல மாட்டாங்க. சுத்த டால்பின் சொல்லுவாங்க. என் தன்னை பட்டு போனிருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு 184 ரூபா, ஒரு வாரத்துக்கு 1,288 ரூபா லாஸ் அப்ப. இப்படி இருந்தா குடும்பம் எனக்கு இங்கிலீஷ் காரணம் இது ஃபர்ஸ்ட் நைட் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே சொன்னாவே புடி கல்யாணத்துல மிச்சமான பொங்கல் அமைக்கிறேன். கண்டவனை கொடுக்காத நீ மட்டும்
அப்பா சொல்லிட்டாங்க, உடனே புறப்படுங்க. என்ன 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 கல்யாணம் ஆனவன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஆமா, அதுக்கு என்ன இப்போ உன்ன ராத்திரிக்கு சொல்றேன் சொல்றேன் வர. நேரமே ஓட மாட்டேங்க, கல்யாணம் ஆன போக்கு அப்படிதான் இருக்கும். என்ன மிஸ்டர் பாலு, யாராவது லோன் வாங்கிட்டாங்கன்னு டீடைல்ஸ் கேட்டா? எல்லாத்துலயும் சீதா சீதா எழுதிருக்கீங்களே, எதனால அந்த தப்பு நடந்துச்சு? தப்பு நடக்காதனாலதான் சார். இது சாரி சார், பாத்து கரெக்ட் பண்ணி எடுத்து வந்து. சார் முஸ்டர் சார், டேம்ஸ்ல ஓகே, பட் யாராரு எவ்வளவு பணம் பாக்கின்னு எழுதலையே, அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சும்மா இருக்க சார், எனக்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்கி, நான் போனேன் சார். நானும் கணக்கு முடிச்சாங்களோ? நானும் கணக்கு முடிக்கதான் சார் போறேன். பரவாயில்ல சார்.